ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ப்ரோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம மெரினா பீச் பக்கத்தில் இருக்கிற தீவு திடலில் நடக்கிற அண்டர் வாட்டர் அக்வாரியம் அண்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்து போயிருந்தோம். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இங்கே போகிறதா இருந்தால் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செப்டம்பர் 14th ஆரம்பித்து அக்டோபர் 29th வரைக்கும் தீவு திடலில் இந்த அண்டர் வாட்டர் அக்வாரியம் அப்படிங்கிறது எக்ஸிபிஷனும் வந்து நடந்துட்டுருக்கு. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ். 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து டிக்கெட்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஜிபே பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். முன்னாடி வந்து ஜிபே கார்டெலாம் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நெட்ஒர்க் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நம்மளை கேஷ் தான் பே பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கையில் வந்து இனாஃப் மணி கையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இடத்துல வந்து இவங்க ஜிபே இல்லை கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உள்ளே இருக்கிற கேம்ஸ்மாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற என்ட்ரி டிக்கெட்மாக இருக்கட்டும், இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல, நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்கள் இருந்த கேஷ் தான் எடுத்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸிபிஷன் இங்கே வைக்கும்போது ஓப்பனாக இருக்கும், ஆனால் இது என்ட்ரு ஆகும்போதே வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம் மாதிரி தான் வந்து உள்ளே என்ட்ராகும். நம்ம ஆக்சுவலாக டிக்கெட்லேயே வந்து ஒரு கூப்பன் மாதிரி இருக்கும், அதை எழுதி போடலாம் லக்கி வின்னர்ஸ்க்கு அப்படின்னு போட்டிருந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. உள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸில் ரெண்டு சைட் ப்ளூ லைட்ஸ்லாம் போட்டுட்டு அங்கங்கே அக்வாரியம் ஓப்பன் ஃபிஷ் டேங்கில் வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரோஸ் இருந்துச்சு. 3 ரோஸ்லையுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ், நியான் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம், அது மாதிரி நிறைய கிராபோடது, லாப்ஸ்டரோட சின்ன சின்ன லாப்ஸ்டர்ஸு, அந்த மாதிரி ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ், நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து அங்கே பார்த்தோம். சோட்டப்புறம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நம்ம அந்த 3 லைன் பார்த்துட்டு வரதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, சாட்டர்டே ஈவினிங்ஸில் நீங்கள் போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த வீக்கெண்ட் இட் வில் பி சோ க்ரௌடட், உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக பார்க்க முடியாது. யூ ஹேவ் டு ரஷ் டு கோ அவுட். ஆக்சுவலாக இந்த ஏரியாவிலலாம் நமக்கு அந்த ரஷ் தெரியாது. ஆக்சுவலாக இது முடிஞ்ச அடுத்த செஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணிகிட்டே இருப்பாங்க மூவ் பண்ண சொல்லி. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிளேசஸ் வந்து நம்ம மெரைன் விஜிபியோட மெரைன் கிங்டமில் பார்த்துருப்போம். அதோடைய டிக்கெட் காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 600 ரூபீஸ் ப்ளஸ் இருந்துச்சு. ஆனால் நியர்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் நியர்லி அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கேயுமே வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவான அந்த செகண்ட் செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டனல் அக்வாரியம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டமுக்கு அங்கே நம்ம பார்த்துருப்போம். பட் இது வந்து பெரிய டனல், அதை விட பெரிய டனல் அப்படின்னே சொல்லணும். நம்ம இந்த 3 லைன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன 3 லைன்ஸை வந்து பார்த்துட்டு வெளியே போனோம்னா திரும்ப வந்து ஒரு பேசேஜ் மாதிரி ஒன்று ஆளுங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் போனோம் அப்படிங்கிறதுனால ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வீக்கெண்டை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தவிர்க்கிறது நல்லது. இது ஏன்னா அக்ராஸ் த 7 டேஸ் அக்டோபர் எண்டு வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே ஈவினிங்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட காமாக இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டனல்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நியான் ஃபிஷஸோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இவ்வளோ ஃபிஷஸ் வந்து இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த டனலை ஃபில் பண்ணணும், அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸை வந்து இவங்க இதில் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது கொஞ்சம் ஃபில்லிங்காக தெரியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. ஸோ என்ட்ராவோட டனலோட ஃபர்ஸ்ட் டனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியான் ஃபிஷஸ் தான் இருந்தது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டார்க் ஏரியா வரும், அதுக்கப்புறமா அடுத்த டனல் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 செஷன்ஸ் வந்து இங்கே இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்து ஸ்டிங்ரே, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் அங்கே பார்த்தோம். பசங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவர் த ஹெட் இருக்கிறது வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே நடக்கலாம். ஆனால் அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வெளியே போக சொல்லி, ஏன்னா ரஷ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதனால தான் வந்து அந்த வீக்கெண்ட் ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஸ்பெசிஃபிக்லி தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபிஷஸோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பிளாக் ஷார்க், ஒயிட் ஷார்க், அதே மாதிரி வந்து அந்த சில்வர் ஷார்க்லாம் சொல்கிற நிறைய வெரைட்டிஸ் இருந்து. இது என்னோட ஒரு ஃபேவரட் செஷன். என்ன எங்கள் வீட்லேயே வந்து வி ஹவ் காட் 2 பிளாக் ஷார்க்ஸ். அப்போது இது வந்து ரொம்ப என்ஜாயிங்கான செஷன் அப்படின்னே சொல்லணும் எனக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய பெரிய வெரைட்டிஸோட ஷார்க்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து 4th பீஸ் ஆஃப் டனல்.
அதோட வந்து அந்த டனல் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஃபோர்த் செஷனில் வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக கூச்சல் போட்டுக்கிட்டே வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டனலில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா இன்பிட்வீன் இருக்கிற அந்த கேப்பில் வந்து அந்த ஏசி வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏர் எக்ஸேல் பண்ணுறதுக்கும் இன்கோ வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த சஃபஸ்டிகேஷன் ஃபீல் வரல, பாரிங் திஸ் இந்த கூட்டமாக இருந்ததுன்ற அந்த ஒரு இதை தவிர ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக எதுவுமே தோணல. இட் வாஸ் குட். ஸோ இந்த டனல் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளோஸ்டு ஹால் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நிறைய மாதிரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த ஸ்கல்ச்சர் இருந்தது. அதே மாதிரி வந்து நிறைய ஒரு 5 to 8 ஸ்கல்ச்சர்ஸ் இதே மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் ரூம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றா வச்சுருந்தாங்க. டைட்டானிக் ஷிப்போட ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை எல்லா பிளேஸுமே க்ரௌடடாக தான் இருந்தது, தனியாக நம்ம நின்று அது கூட ஒரு செல்ஃபிலாம் எங்களால் எடுக்க முடியல. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோட ஒரு இது இருந்தது, ஆனால் அதோட ஒரு சைடு வந்து உடஞ்சிருந்தது. ஆப்வியஸ்லி ஆளுங்க உள்ளே போய் உடச்ச மாதிரி தான் அதை பார்க்கும்போது இருந்துச்சு. தட் அகெயின் இஸ் அ ரிக்வெஸ்ட், போனீங்கன்னா அதை டச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த இது முடிகிற வரைக்கும் எல்லாருமே வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்னொரு க்ராக்கடைல், இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஒரு க்ராக்கடைலோட பிக்சர், க்ராக்கடைலே தெரியல எல்லா பசங்களும் அது மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஷுட் அவாய்ட் தட். பெரிய எலிஃபென்ட், ஜைஜாண்டிக் எலிஃபென்ட்ஸோட ஒரு 8 to 9 எலிஃபென்ட்ஸோட ஐடல் இருந்தது. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சோட்டா ப்ரோ போய் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தார். ஆக்சுவலாக அதை எலிஃபென்ட் தொடக்கூடாது, இவர் ரகசியமாக போய் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி ஒரு மங்கி ஏலியனோட பிக்சர்ஸ், அதே மாதிரி கீழே வந்து ஒரு பெரிய பாம்போட இதெல்லாம் இருந்துச்சு, பிக்சர்ஸ்லாம் இருந்தது. இது வந்து ஒரு அட்ராக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். சென்டரில் வந்து இதை வச்சுருந்தாங்க, ஒரு விஷ்ணுவோட சிலையை வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அட்ராக்டிங் பாயிண்ட்னே சொல்லணும். அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறதுக்காக வெளியே நடக்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் ஒரு ஸ்னோக்கு நடுவில் இருக்கிற லைட் செட்டிங் போட்டால் எப்படி இருக்கும், அந்த செட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பூலேருந்து வர லைட்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது முடிச்சுட்டு ஆக்சுவலாக வெளியே வந்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி ஒரு க்ளோஸ் ரூமில் ஃபர்னிச்சர்ஸ் இல்லை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம ஓப்பன் கேம்ஸ்லாம் இருக்கிற அந்த செஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தீர்த்துட்டில் எக்ஸிபிஷன்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அதே கிட்டத்தட்ட அதே செட்டப் தான். ஸ்னோ வேர்ல்டு, இந்த ஸ்கேரி ஹவுஸ், இது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனோட ரெண்டு சைடுமே வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய 10 rupees ஐட்டம், 25 rupees ஐட்டம், அந்த மாதிரி ஜெயச்சந்திரனோட ஒரு ஷோரூம் ஒன்று பார்த்துருந்தோம். நிறைய ஆஃபர்ஸோடு வந்து ஒரு ஷோரூம்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. இங்கே சோட்டாப்புறம் வந்து அவரோட ஃபேவரட் ஒரு போட்டு கேம் இது. இதை விளையாடிட்டு நாங்கள் பேலன்ஸ் இருக்கிற அந்த ரைட்லாம் வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வரும்போது நான் அந்த ஜெயிண்ட் வீல்லாம் வந்து போகிறது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். இந்த டிராகன் ட்ரெயின் வந்து எங்களோட ஒரு ஃபேவரட், நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இதில் போயிருக்கோம். இருந்தாலும் வந்து அந்த ஒரு டிரைவ் வந்து கொஞ்சம் என்ஜாயிங்காகவே இருக்கும். இது ஐ திங்க் 6 to 7 times இது டிரைவ் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா 60, 50, 70 அந்த ரேஞ்சஸில் வந்து இட் வாஸ் வேரிங் இந்த இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து. ஸோ இது மேக்ஸிமம் பிளேசஸில் வந்து கேஷ் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து அவங்க அந்த ஜிபே இல்லை அந்த ஸ்கேனர் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் இதை முடிச்சு இன்னொரு 2-3 கேம்ஸ், ஒரு லைட் ஷோலாம் போயிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது 50 rupees டிக்கெட்டுக்கு. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர என்ஜாயிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 100 rupees வந்து ஒர்த் ஸ்பெண்டிங் ஒரு 2 to 3 hours. 100 rupees சொல்ல முடியாது, உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது. பட் என்ட்ரி லெவலில் ஐ திங்க் யூ ஷுட் டெஃபினெட்லி விசிட் ஒன்ஸ் வித் யுவர் கிட்ஸ், கிட்ஸ் வில் என்ஜாய் திஸ் பிளேஸ். முன்னாடி சொன்ன மாதிரி கையில் கேஷ் வச்சுக்கிறது கொஞ்சம் முக்கியம், சாட்டர்டே ஈவினிங்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிட்ஸோட போகிறீங்கன்னா ஃபுட் எடுத்துகிட்டு போக வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், ஆனால் 3-4 hours போகிறதுனால அவங்களுடைய டின்னர் டைம் அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வெளியே போய் தான் அவங்களுக்கு டின்னர் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.